இப்போ ஃபர்தராக உங்களுக்கு வந்து என்ன எதிர்பார்க்குறீங்க, எந்த மாதிரி ரோல்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து எஸ்ன்னு சொல்கிறதுக்கான? சார், எனக்கு ஒரே ஒரு கனவு ரோல் இருக்குது சார், யாரும் தரமாட்டேங்கிறாங்க சார். என்னது? ஒரு வாய் பேசாத ஒரு கேரக்டர், காது கேட்காத ஒரு கேரக்டர் பண்ணணும்னு ஒரு ஆசை சார். ஏன்னா 15 பேஜ் டைலாகை பேசி வெளிப்படுத்தலாம், பேசாமல் எப்படி நடிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அந்த உணர்ச்சிகளை எப்படி வெளியில் கொண்டு வர்றதுன்னு எனக்கு தெரியல. அது ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குமோன்னு தோணுது. என்னோடய ட்ரீம் சார் அது, இது வரைக்கும் வரல. வரும் வரும் வரும், கூடி சீக்கிரம். இப்போ தெரிஞ்சுங்க, அதானே எதை பா விழுந்து படுத்து எழுதுங்க, எழுதி கொண்டு விஜய் சந்திரசேகர் நீங்கள் ஜோதனா பண்ணால் அவர் நடிக்க வந்துடுவாங்க. ஆமாம், உன்னுடைய ட்ரீம் கேரக்டர் என்னம்மா? ட்ரீம் கேரக்டர், நான் நிறைய இன்டர்வியூஸை கூட நான் சொன்னேன், ஒரு பயோபிக் பண்ணணும். யாரோட பயோபிக்? கீர்த்தி சுரேஷ், அதுதான் எதுல இருந்துமா அந்த ஆசைன்னு கேப்பீங்கன்னு பார்த்தேன். பயோபிக்ஸ் நான் பார்த்தேன், ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கு அந்த கேரக்டருக்குள்ளே, பிகாஸ் இட்ஸ் ரியல் லைஃப் கேரக்டர். இல்லை, அதில் வந்து ரொம்ப ஃபஸ்ட்டு அந்த அந்த இவர் வந்து அந்த ப்ரொடியூசரோட பையன், அந்த பையன் டைரக்டர் அவன் ஃபஸ்ட்டு படமே இந்த படம் உண்டாம். நல்லா பண்ணியிருக்கேன் சார். நான் வந்து கேட்டேன், என்னப்பா இது நீ எடுத்தோடனே இந்த படத்தை பண்ணுற, சாத்திரியமாங்கிறது இல்லை, பெரிய லெஜெண்ட். இட்ஸ் நாட் ஈஸி. இட் இஸ் நாட் ஈஸி. அதே போல் அது மாதிரி நடிப்பு வந்து வாங்கிறது, நடிப்பு சொல்லி கொடுக்குறது, அதெல்லாமே கூட ரொம்ப கஷ்டமாப்பா அப்படின்னு. ஆனால் வந்து அவன் தேர்ந்தெடுத்தான் பாருங்கள், அந்த சாரீ முதற்கொண்டு ஜாக்கெட் முதற்கொண்டு டிசைனர்ஸ் தேர்ந்தெடுத்து கிட்டத்தட்டம்மா 1.5 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்காங்க காஸ்டியூம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு மட்டுமே. என்ன தெரியுமா, ரொம்ப காமெடி அந்த ப்ரொடியூசர், அவர் பையன் தான் டைரக்டர். அப்படின்னாரு, அதாவது முதல் ஃபஸ்ட்டாக ஃபினிஷ் ஆகி போச்சா, இவரோட இந்த இந்த ஸ்லிம் ஃபேஸில் ஃபினிஷ் ஆகிடுச்சா, ஏன்னா பேட்ச் ஒர்க்கும் பண்ண முடியாது, அதுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது, ஃபினிஷ் ஆகிருந்தா அப்படின்னா ஆ தப்பிச்சு அப்படின்னாரு. பார்த்தா ஒரு வேனு சார், வேனுமா, அதில் வந்து க்ரீமு அப்படி பிஸ்கெட்ஸு, அது இது ஓ க்ரீம் ஆரம்பி பவுலில் பவுலில் வந்து ஐஸ்கிரீம் ஃபுல்லாக நட்ஸ் எல்லாம் போட்டு அவங்க வந்து ஒரு நிமிஷம் கூட ஸ்பூன் இல்லாம இருக்க கூடாது. இப்படி எல்லாம் கீர்த்தி மாட்டி அவளை இன்ட்ரோடியூஸ் பண்ற ஃபர்ஸ்ட் டைரக்டர் நான் தான் படத்துல. அப்படிங்களா? ஆமா, நம்ம அவங்க சாவித்ரி அம்மாவை இன்ட்ரடியூஸ் பண்ணதுல நான் தானே பண்ணேன். ஐயோ, ரொம்ப நல்ல ப்ரொடியூசர், அருமையான கீர்த்திக்கு மாட்டிச்சு பாரு, நேஷனல் அவார்டு கொண்டு போய் சேர்க்கறதுன்னா அது அது வந்து டெஃபினெட்லி